வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன விட பார்க்க போறோம்? பரிதாபங்கள் சேனல் இருந்து லியோ பாவங்கள் தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். கூடவே இருந்து அண்ணன் எந்த கொடைக்கானல்கா இல்ல ட்விட்டர் எங்கடா கூப்பிட்ட ட்விட்டர் இருக்குனே தம்பி போர்த்தொழில் படம் பார்த்திருக்கியா? அந்த படத்துல கிளைமேக்ஸ்ல தான் வில்லன் வருவேன். நீங்க எல்லாம் ஒருத்தனை எதிர்பார்ப்பீங்க, அவன் வில்லனே கிடையாதுன்னு ஒருத்தன் உடச்சு விட்டான். எங்க சஸ்பென்ஸ்? அபியும் நான் நடிச்சேன். அவரை போட்டு அவருக்கு ஒரு பெரிய ரைட் அப்ப போட்டு சுழல்ல பெஸ்ட் ஆக்டிங்னு மறைமுகமா நொட்டாண்டாவே. அப்ப என்ன அர்த்தம்? அவன் தான் வில்லன் அப்படின்னு நொட்டாண்டா. எல்லாத்தையும் ரைட் அப்பா போட்டு ட்விட்டர்ல போடுறாங்கடா. அதை பார்த்து இது மாதிரி இந்த படத்துக்கு போறணும். அதை நான் பார்த்து அதுதானே கூப்பிடுறேன். வரமாட்டேன், எடுக்க மாட்டேன். மூணு நாள் ஆனாலும் சரி, படம் பார்த்தா தான் நல்ல முடிவு. சரி பார்க்க வரேன். பார்த்தா போன எடுப்பேன். எடுக்க போன நாங்க பட்டங்க இந்த அவசரம் தெரியாது இப்படி சொன்னா எப்படி சார் இது? ப்ளீஸ் பண்ணவேல மாட்டாங்க. என்னமா ப்ளோ இல்ல என்ன திங்கின்னு இருக்கீங்க? எங்க இங்க இல்ல இங்க அங்கயா சொல்ல வேண்டியதானே? அங்கயாடா? அங்க இல்ல இங்க பா. இங்கயாடா? இங்க இங்க பா. அங்கயாடா? அங்க இல்ல இங்க. இங்க இல்ல அங்க. அங்க இல்ல இங்க. இங்க இல்ல அங்க. ரொம்ப இதெல்லாம் படம் இருக்கா இல்லையா? இருக்கு. இருக்காடா? ஆனா எப்பன் தெரியாது. இல்லையா? அப்ப இருக்கா? இருக்கா? இருக்கு. ஆனா இல்ல. இல்லையா? இல்லையா? ஆனா இருக்கு. இருக்கா? இருக்கு. ரொம்ப விருப்பத்துறீங்க. டேய் கேரளா கண்டி விடுறா. காட்ஸ் ஓன் கண்ட்ரியா என்ன அம்மே? அப்பா அப்பா, 8:30 நினைச்சோம், 9:00
என்ன பேசிட்டு முன்னாடி வாயில வசம் போச்சு தேக்க. நலச்சங்கம் வண்டலூர் சென்னை 621 அது இல்ல எங்க அட்ரஸ். ஓஹோ சங்கத்துல இருந்து வந்திருக்கா நீ? பெருனர் லோகேஷ் கனகராஜ், சினிமா இயக்குனர் சென்னை. ஐயா அன்புடையீர், நீங்கள் உங்களுடைய கடந்த திரைப்படத்தில் ஐனாவா? ஐனா 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 என்ன சிங்க ஏமாந்துகிறான். ஐனாவை பயன்படுத்தியதால் அந்த ஐனாவின் மதிப்பு பல மடங்கு உயர்ந்துள்ளது. அதனால் ஐநாவின் ஆட்டம் ஓவராக உள்ளது. எங்களை போன்றவர்களுக்கு உதவி செய்வதை விட நாங்கள்லாம் அழியும் தருவாயில் உள்ளோம். எங்களை உங்களது அடுத்த திரைப்படத்தில் முக்கியமாக எல்சியுவில் இணைத்தால் நாங்கள் உங்களுக்கு என்றைக்கும் நன்றி கடன்பட்டிருப்போம். இவன் இங்ஞனம் காண்டாமிருகம் காண்டாமிருக நலச்சங்கம். ஏன்டா இவ்வளவு கஷ்டப்படுச்சு? ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்கடா. எங்க மாமா ஒருத்தர் இருக்காரா, அவர்கிட்ட சொன்ன முடிச்சுக்க, அழகா பத்திரிக்கை ரிசர்வ் பண்ணி கொடுத்துருவாரு. இப்படிதான் போன படத்துக்கு கூப்பிட்டேன், அந்த ஆள் போனே எடுக்கல. எடுத்துட்டு நொல்லன்னு வேற சொல்றான். இன்னொரு வாட்டி உன் மாமனை பத்தி பேசுன, அவனையும் திட்டுவான், உன்னையும் திட்டுவான். இல்ல மாப்பிள்ளை நம்பாதீங்க. அதுக்குள்ளயா அந்த ரெண்டு செகண்ட்ல சொல்றா? அதுக்குதான் சொல்றேன், மாமாட்ட பேசாம யாருமே பண்ணலயாடா? குக்மை சோலையா புக் பண்ண?
பத்து டிக்கெட் பேக் ஓகே. தியேட்டர் என்னடா அலையான்ஸ் பிரான்சைசின் இருக்கு. தியேட்டர் எங்க இருக்கு? நான் கேள்விப்பட்ட புதுடா, அது வேற தியேட்டர் ஆச்சே. இது லியோ படத்துக்கு தானே புக் பண்ண. படம் பேரு லியோ டால்ஸ்டாய் கதைகள் கருத்தரங்கு வித் ஸ்டாண்ட் அப் காமெடி. அதுக்கு இதெல்லாம் போகவே முடியாது, நான் வர மாட்டேன். இன்னும் படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் ஆச்சு, நான் எல்லாரும் பார்த்துட்டு இன்னுமாடா நீ புக் பண்ணிக்கிறக்க. ஒரு வாரம் ஆச்சா? என்ன அருமையான படம். அந்த படத்தில் வந்து பேசிட்டு இருந்தாங்க, பில்லு போட்டாங்க போல எல்லா வண்டிக்கும். பைக் பார்க்கிங் பண்ணாம வெளியே பார்க் பண்ண ரோட்ல பார்க் பண்ணல, அதனால ஃபைன் போட்டாங்க. அட பாயில இது வேறயா? சிரிச்சிட்டே சொல்றா, ஓ வண்டி தான் மூதேவி. ஏன் வண்டி கிடையாது? என்ன சிரிக்கிற? செகண்ட் ஓனர் நானே, ஃபர்ஸ்ட் ஓனர் பேர்ல வண்டி மாத்தாம வச்சிருக்கேன். பில் அவன தான் போ, நாய் கட்டட்டும். அட பாவி, நல்லா இருக்கே மாப்ள இது. வீடியோ ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. என்னென்ன நடந்துச்சோ அந்த ரியாலிட்டி அப்படியே காமிச்சிருந்தாங்க, செம்மையாக இருந்தது. இந்த தியேட்டர் ஆனால் இந்த ஃபேன்ஸ் பாட்ட அவஸ்தை சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே அங்கே 4 மணிக்கு அங்கே கேரளாவில் போட்டாங்கும் போது அவனுங்க வேறு ஐப் ஏற்றுறானுங்க. வந்து சூப்பர் ஆஹா ஓஹோன்னு கத்துறப்போ இங்க நம்மளுக்கு அப்படியே எரியுது, ஐயோ போச்சே அவன் ஃபஸ்ட்டு பார்த்துட்டானே அப்படின்ற ஃபீல் எல்லாருக்குமே இருந்துச்சு. ஆமா, அந்த கடைசியில வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி இப்படிதான் சோகமா உள்ள போனாங்க எல்லாரும். ஆமா, நாங்க பார்த்த என்னடா இது, எல்லாருமே ரொம்ப டல்லா இருக்காங்களே, என்னடா ஆச்சு அப்படின்னு யோசிச்சு. அப்பதான் தெரியுது 4 மணில இருந்து இப்போ வரும், அங்க வரும், அந்த தியேட்டர்ல இந்த தியேட்டர்ல அலைஞ்சு அலைஞ்சு திரிஞ்சு பைக் பார்க்கிங் இடம் இல்லாம போட்டு கஷ்டப்பட்டு அப்படி போறப்பதான் டைனஸ் தெரியுது. அப்பதான் புரிஞ்சிச்சு, ஓ இதனாலதானா அப்படின்ட்டு. நான் வந்து இன்னும் எதிர்பார்த்தேன், அந்த சினிமா விட்டு வெளியே வந்ததும் மைக்கு பிடிச்சிட்டு எப்படி இருக்கு எப்படி இருக்குன்னு கேட்பாங்களே, அது வரும்னு நினைச்சேன், ஆனா வரல. ஆமா, அது ஏற்கனவே நிறைய போயிட்டுதான் இருக்கு. அது மீம்ஸ் அவனுங்க அதுக்கு மேல டே கதையை சொல்லாதீங்கடா, நல்லா இருந்துச்சா நல்லா இருந்து சொல்லிட்டு வாங்கடா, ஒருத்தையும் அப்படியே ஒப்பிச்சிடுறாருங்க. அந்த நாங்களுமே அப்படிதான். அந்த 2 நாள் வந்து எந்த வீடியோமே நீங்க எங்க சேனல் பார்த்தா தெரியும், லியோ பத்தி எந்த வீடியோ 2 நாள் எதுவுமே போஸ்ட் பண்ணல. கேட்டுனே இருந்தாங்க, இது ரிவியூ பண்ணுங்க அது ரிவியூ பண்ணுங்க, நாங்களே ஒன்றும் பார்க்கல எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். எதையுமே பார்க்கவே கூடாது, யூடியூப் பக்கமே போகக்கூடாது, இன்ஸ்டா பக்கம் போயிடவே கூடாது, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஓப்பனே பண்ணிடக்கூடாது, அவன் ட்ரெயின் விட்டுருப்பான் அப்படின்ட்டு 2 நாள் எதையுமே பார்க்காம இருந்தான். அப்படிதான் இருந்துச்சு நிலமையே. இதுல இன்னொரு விஷயம், ஒரு சீரியஸான விஷயத்த வச்சிருந்தாங்க, நோட் பண்ணியிருந்தா தெரிஞ்சிருக்கும். அந்த காண்டா மிருக ஒன்று காமிச்சிருந்தாங்க, அது வந்து காமெடியா சொன்னாங்க, பட் அதில் ஒரு சீரியஸான விஷயம் இருக்கு. ஏன்னா அந்த காண்டா மிருகம் அழியிற தருவாயில தான் இருக்கு. அந்த வார்த்தையை சொன்னாங்க, நீங்க நோட் பண்ணீங்களான்னு தெரியல, அது ரொம்ப அழியிற தருவாயில் இருக்குது. அதாவது மொத்த காண்டாமிருகமா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை, ஒரு இனம், அதில் ஒரு 4 வகை இருக்குது. அந்த 4 வகையில் ஒரு இனம் அழியிற தருவாயில் இருக்குது, எண்டில் இருக்குது. அது போச்சுன்னா அதுவுமே முடிஞ்சு போச்சு, அந்த இனமே நம்ம கடைசி வரைக்கும் பார்க்க முடியாது, அந்த நிலமையில் இருக்குது.
ஸோ அதோட இதுவும் சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி நிறைய நியூஸ் இருக்குது, நீங்கள் பார்த்தா தெரியும். ஸோ அது ஒரு இன்டாக் கொடுத்துருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அது ஆனால் அதை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப போராடிட்டு இருக்காங்க, ரொம்ப அதுக்காக ஸ்டெப் எடுத்துட்டு இருக்காங்க. அது நல்லபடியாக வந்துட்டா சந்தோஷம்தான். ஆமாம், எனக்கு வந்து இதை பார்க்குறப்ப எனக்குமே தோணுச்சு, இந்த மிருகத்தை காட்டுறதுக்கு இதுமாதிரி அழிவு தருவாளுக்கு இது என்ன காமிச்சிருந்தா கூட அதை நோக்கி ஃபேமஸ் ஆகிருக்கும், அதை வச்சு அதை நிறைய கேர் பண்ணிக்க ஆரம்பிச்சிருப்பாங்களோன்ட்டு அப்படிலாம் தோண ஆரம்பிச்சிச்சு. இது ஒரு நல்ல இன்டாக் இருந்துச்சு. ஓகே, எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.